மூன்று ஆண்டு கால மோடி ஆட்சியின் தோல்வியும் அதனை மூடி மறைக்க பயன்படும் முத்தலாக் சட்டமும் குறித்தான ஒரு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி நடத்துகின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் அன்புத்தோழர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும், இங்கே சிறப்பு அழைப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா ஷேக் மதார் அவர்களுக்கும், ஐயா ஜின்னா அவர்களுக்கும், ஐயா அப்துல் அஜீஸ் அவர்களுக்கும், ஐயா கலந்தர் மஸ்தான் ஆலிம் அவர்களுக்கும், ஐயா இஸ்மாயில் வேகாமர் அவர்களுக்கும், ஐயா காளிமுத்து சையத் அவர்களுக்கும், முன்னிலையில் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும், சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தொடர் முகமது யாக்கூப் அவர்களுக்கும், நெல்லை மாவட்ட முன்னாள் செயலாளர் தொடர் ரசூல் மொய்தீன் அவர்களுக்கும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தொடர் செங்கை ஆரிஃப் அவர்களுக்கும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட பொருளாளர் தொடர் கோதர் மொய்தீன் அவர்களுக்கும் மற்றும் தொடர் முகமது ஷரீப் அவர்களுக்கும், எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் தொடர் உஸ்மான் கான் அவர்களுக்கும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தொடர் நயினார் முகமது அவர்களுக்கும், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் தொடர் மொய்தீன் ஷேக்கான் அவர்களுக்கும், எனக்கு அடுத்து உரை நிகழ்த்த இருக்கின்ற மற்றும் மேப்பங்கள் இயக்கத்தினுடைய போராட்டங்களில் தோளோடு தோல் இருப்பதும், நாங்கள் சிறைப்பட்ட பொழுது உடனடியாக ஆதரவு அளித்தது மட்டுமல்லாமல் சிறைக்கு வந்து எங்களை சந்தித்ததும், போராட்டத்தில் பங்கெடுத்து முன்னணியில் நின்றதும், சிறையிலிருந்து மீண்ட பொழுதிலே எங்களை வரவேற்பதற்கு வந்த எங்கள் அருமை தோழர் அப்துல் சமத் அவர்களுக்கும் மற்றும் இங்கே பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மேற்பதற்கு சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தோழர்களே, அன்பான தமிழர்களே, நாம் எல்லாம் ஒன்று கூடி பேசுவதற்கு, அரசியலை விவாதிப்பதற்கு, இந்த நாட்டில் நடக்கும் அவலங்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு இந்த அரசு நம்மை அனுமதிப்பதில்லை. இங்கே பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கோ, ஜனநாயக ரீதியில் போராட்டங்கள் நடத்துவதற்கோ, இந்த அரவணையின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அனுமதி கிடைப்பதில்லை. ஆனால் எப்பொழுதெல்லாம் அடக்குமுறை தீவிரமாகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்மை போன்ற ஜனநாயக சக்திகள் வளர்ந்து கொண்டுதான் இருந்திருக்கின்றன. அந்த வகையில் எங்களையெல்லாம் உங்களிடத்திலே பெருந்திரளான தமிழர்களிடத்தில் அறிமுகப்படுத்திய அந்த குந்தர் சட்டத்திற்கு நாங்கள் நன்றி தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறோம். அடக்குமுறை ஒருபொழுதும் நம்மை அடிமணிய வைத்து விடாது. பாசிஸ்டுகள் ஒருபொழுதும் நம் அரசியலை வென்றுவிட முடியாது. இதை வரலாறு ஒவ்வொரு தருணத்திலும் சொல்லி சென்றிருக்கிறது. நாம் மோடி ஆட்சியினுடைய இந்த பாசிச திட்டங்களை ஒவ்வொரு முறையும் நாம் அம்பலப்படுத்தி வந்திருக்கின்றோம். இந்திய துணைக்கண்டத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கான ஒரு மாபெரும் ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் உண்டு. ஒவ்வொரு போராட்டத்தின் பொழுதும் இங்கே இருக்கக்கூடிய பெரியாரிய தோழர்கள், தம் தேசிய தோழர்கள், கல்வியிய தோழர்கள், இஸ்லாமிய தோழர்கள், மார்க்சிய தோழர்கள் என்று அனைத்து தரப்பும் ஒன்று சேர்ந்து இந்த பாசிச கும்பலை அம்பலப்படுத்தி வந்திருக்கின்றோம், தனிமைப்படுத்தி வந்திருக்கின்றோம். இந்த கூட்டணி இன்னும் வலுவாவதற்கு நம் மீது செலுத்தப்படுகின்ற அடக்குமுறை ஒரு உதவியை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தினுடைய மாபெரும் பிரச்சனையாக நாம் பார்க்க வேண்டியது மோடியினுடைய மதவெறி கொள்கையும் மோடியினுடைய பொருளாதார கொள்கையும். அன்பான தோழர்களே, முதலாளித்துவம் என்று சொல்லுகின்ற ஒரு தனி மனிதர்களுக்கு மட்டுமே இந்த நிலத்தினுடைய சொத்துக்களை கொண்டு சேர்க்கக்கூடிய திட்டங்களுக்கு வழிவகுக்கின்ற வேலையை பாசிஸ்டுகள் செய்யும் பொழுதெல்லாம் அந்த நிலத்தினுடைய சிறுபான்மை மக்களை
பாதுகாப்பட்ட மக்களை பொது எதிரியாக மாற்றுகின்ற யுக்தியை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். இது வரலாறு ரீதியாக நடக்கக்கூடிய வேலை. இந்திய துணைக்கண்டத்தில் இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலை இவர்கள் தீவிரப்படுத்துவதும் ஒட்டுமொத்தமாக பொது சமூகத்திற்கு இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக காட்டுவதனுடைய பின்னணி இந்த மார்வாடி பல்லா கும்பல் மற்றும் கார்பரேட் பெருநிறுவனங்களினுடைய லாப நோக்கத்திற்காக இந்தியாவுடைய சந்தையை திறந்து விடுவது. மக்களுடைய மூல வளங்களை இந்த நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்காக அனுமதி அளிப்பதற்குமான அந்த மசோதாக்கள் அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்படும் பொழுதெல்லாம் இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலை பல்வேறு வழிகளில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில்தான் முத்தலாக் சட்டமும் இப்பொழுது முன்னுக்கு வந்திருக்கிறது. ஹஜ் யாத்திரைக்கு நிறுத்தப்படுகின்ற மானியமும் இந்த வகையைச் சேர்ந்ததாகத்தான் இருக்கிறது. ஒரு ஆரிய வைதிக பார்ப்பன திமிர் ஆயிரம் ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத இந்த கும்பல் இப்பொழுது ஒட்டுமொத்த ஆட்சி முறையையும் கையில் வைத்துக் கொண்டு நம்ம எல்லாம் ஒடுக்க நினைக்கிறது. நாம் எல்லாம் அவர்களுக்கு பொது எதிரிகளாக இருக்கிறோம் என்றால் நமக்கெல்லாம் பொது எதிரியாக பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் இருக்கிறது. நாங்கள் பாஜகவை பற்றி பேசுவதற்கு ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி தான் நாங்கள் அதிகம் பேசுகின்றோம். ஏனென்றால் பாஜகவை போன்று ஆயிரம் கட்சிகளை உருவாக்குவதற்குரிய ஒரு வன்மத்தை தன்னிடத்தில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் ஆர்எஸ்எஸ். இந்தியாவினுடைய அனைத்து துறைகளிலும் அரசினுடைய அனைத்து துறைகளிலும் அறிவு சார்ந்த துறைகளிலும் பொருளாதார துறைகளிலும் பண்பாட்டு துறைகளிலும் தன்னுடைய பாசிச கும்பலை கட்டமைத்திருக்கிறது ஆர்எஸ்எஸ். ஒவ்வொரு துறையையும் ஆக்கிரமிக்கிறார்கள், ஒவ்வொரு வீதியையும் ஆக்கிரமிக்கிறார்கள், ஒவ்வொரு பண்பாட்டு நிகழ்வையும் ஆரிமயமாக மாற்றுகிறார்கள். ஒவ்வொரு போராட்டத்தையும் அவர்கள் இந்த மக்களுக்கு எதிராக திட்டமிடுகிறார்கள். உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் போராட்டம் நடத்துவது என்பது நேர்மையாக ஜனநாயக கோரிக்கை அடிப்படையில் தான் அது போராட்டமா இல்லையா என்பதை முடிவு செய்ய முடியும். ஆனால் இந்த கும்பல் செய்வது போராட்டம் அல்ல, அது ஒரு பெரும் கலவரம். ஒரு மதவெறி இனவெறி கலவரத்தை திட்டமிட்டு நடத்துகிற கும்பல் தான் இந்த கும்பல். வரலாற்று ரீதியாக ஹிட்லரில் இருந்து முசோலினியில் இருந்து மோடி வரை நாம் பார்த்தோம் என்றால் அவருடைய பொருளாதார திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு எதிரானவை. இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகளை சுரண்டுகின்ற வேலையை இந்த அரசு செய்கின்ற பொழுதெல்லாம் இஸ்லாமியர்களிலும் தலித்துகளிலும் தாக்குதல் நடக்கின்றனர். இப்பொழுது வைரமுத்து விஷயத்தில் நடந்தது. மாட்டுக்கறி விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இஸ்லாமியர்கள் பொது எதிரிகளாக மாற்றப்பட்டார்கள். அதன் ஒரு புறத்திலே இங்க இருக்கக்கூடிய அடிக்கட்டு மக்களுக்கு போதுமான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உணவு கிடைக்கக்கூடாது என்கின்ற அந்த ஆரிய வெறி பார்ப்பனிய வெறி இன்னொரு புறத்திலே இந்த மாட்டுக்கறி என்கின்ற இந்த சந்தையில் அமெரிக்காவின் பெருநிறுவனங்களை நேரடியாக அனுமதிக்கின்ற அந்த திட்டமும் அந்த ஒப்பந்தமும் இதனால் சிறையில் இருந்த பொழுது கட்டுரையாக எழுதி வெளியிட்டோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பெருநிறுவனம் ஒரு நாளைக்கு 100,000 மாடுகளை வெட்டி அந்த சந்தையிலே அனுப்புகிறது. அந்த நிறுவனம் இந்தியாவிற்குள் இந்திய துணைக்கண்டத்திற்குள் வணிகத்தை பெருக்க வேண்டும் என்றால் இந்த வணிகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அப்புறப்படுத்தியாக வேண்டும். இந்த தொழிலை லாபம் கொள்கின்ற இந்த தொழிலை தன்மயமாக கார்பரேட் நிறுவனங்கள் மாற்ற வேண்டும் என்றால் இஸ்லாமியர்கள் இந்த தொழிலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த கலவரம் திட்டமிட்டு நடத்துகிறார்கள். இந்த பசுவதை என்கின்ற பெயரால் மாடுகளை பாதுகாக்கிறோம் என்கின்ற பெயரால் அவர்கள் அரசியல் நலனையும் பாதுகாக்கிறார்கள், தங்களுடைய பொருளாதார நலனையும் பாதுகாக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன்பாக இந்தியாவின் முதல் விடுதலை போராட்டம் நடந்து முடிந்த பிறகு அந்த விடுதலை போராட்டத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடிய அனைவரும் இஸ்லாமியர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டதால் யுத்தத்தை நடத்தினார்கள் என்பது வரலாறு. ஆனால் சனதாரிகள் இந்த பார்ப்பனை கும்பல் ஆரிய கும்பல் தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த விடுதலை போராட்டத்தில் எந்த பங்களிப்பையும் முன்னணியில் நின்று செய்யாத இந்த கும்பல் வெள்ளையர்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கும் சுரண்டலுக்கும் தொடர்போல இந்த கும்பல் இந்த கம்பெனியாரனுடைய ஆட்சியின் அதிகாரத்திலே பங்கெடுத்த இந்த கூட்டம்
இங்க போராளிகள் எல்லாம் காட்டி கொடுத்த இந்த கூட்டம் இதே பசுவதை என்கின்ற பிரச்சாரத்தை கொண்டெடுத்து இஸ்லாமியர்களை அது விடுதலை போராட்ட மைய நீரோட்டத்தில் இருந்து அப்புறப்படுத்தியது. நான் புரிந்து கொள்ள மாட்டேன், இது ஒரு வரலாற்று பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இப்படியாகத்தான் இந்திய விடுதலை போராட்டத்தில் முன்னணியில் நின்ற இஸ்லாமியர்களை அவர்கள் ஒதுக்கச் செய்தார்கள், வெளியேற்றினார்கள். காங்கிரஸ் உருவான பிறகு அதனுடைய மைய அரங்கில இந்துத்துவவாதிகள் இருந்து கொண்டு இஸ்லாமியர்களை ஒதுக்கி வைத்தார்கள். தென்னகத்தில் இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியலிருந்து அப்புறப்படுத்துகின்ற வேலையை செய்தார்கள். அதற்கு எதிராகத்தான் இங்கே பார்ப்பனமாக ஒரு இயக்கம், நீதி கட்சியும் திராவிடர் இயக்கமும் தந்தை பெரியார் களம் கண்டார்கள். இதெல்லாம் வரலாறு. இந்த போராட்ட வரலாறுகளே இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களோடு இஸ்லாமியர்கள் தோளோடு தோல் நின்றார். இந்த பார்ப்பன குப்பலை தமிழகத்தை அடித்து வருகிறார். கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் போனவருடைய அந்த வன்மம் தான் வைரமுத்துக்கு எதிராக வெடிக்கிறது. தமிழ் தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த திமர் அப்பொழுது வெளிப்படுகிறது. அன்பான தோழர்களே, நாம் அனைவரும் ஒன்றாக களம் காண வேண்டிய தருணம் கடந்த 150 ஆண்டுகளாக இருந்து கொண்டது. நமக்குள் பிரிவினை கொண்டு வருகின்ற வேலையை செய்கிறார்கள். ஏற்பதால் இயக்கத்தினுடைய தொடக்க கால போராட்டங்கள் இஸ்லாமிய இயக்கங்களை தோழர்கள் அழைக்கின்ற தருணத்தில் எல்லாம் எங்கள் காவல்துறையிலும் நெருக்கடி வரத்தான் செய்கிறது. ஏன்னா இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய அல்லாத தமிழர்கள் இணைவதில் இந்த கும்பலுக்கு துயரம் இருக்கிறது, இவர்களுக்கு பின்னடைவு இருக்கிறது. அது காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் சரி, பாஜக ஆட்சி இருந்தாலும் சரி, அதிகார வர்க்கம் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலும் மக்களுக்கு எதிராக சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதை தூண்டுகின்ற வேலையை பாஜக செய்து வருகிறது. அவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய இங்கே பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய நமக்கு எதிரான வேலையை தான் கூட்டம் செய்து வருகிறது. கோவையிலே சசிகுமாரனுடைய கொலையை வைத்து நடத்திய அந்த வெறியாட்டம் கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் பெரும்பாலும் உள்ள ஒரு சேதத்தை அது பொதுமக்கள் விளைவித்த இந்த இந்துத்துவ காலி கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடிய காவல்துறை பொதுக்கூட்டத்தை அமைதியில் நடத்துவதற்கு நமக்கு மறுக்கிறது என்றால் இந்த காவல்துறையை சார்ந்துதான் இந்த காவல்துறை இயங்கி வருகிறது என்பது அப்பட்டமாக தெரிந்து வருகிறது. அவர்கள் பேர் உண்மையை மக்களுக்கு எளிமையாக கொண்டு சென்று உதவுகிறார்கள். இந்த காவல்துறை என்பது ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடிய பார்ப்பனியத்திற்கு கால்கள் என்கின்ற வேலையை தான் செய்து வருகிறது என்பதை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்வதற்கு இது போன்ற அடக்குமுறைகள் உதவுகின்றன. ஆனால் இந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை காவல்துறை நண்பர்கள் நாங்கள் சொல்லி செல்ல விரும்புகின்றோம். நீங்கள் உங்கள் வன்மத்தை எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் பெரியாரிய தோழர்கள் மீது, தமிழ் தேசிய தோழர்கள் மீது, இஸ்லாமிய தோழர்கள் மீது செய்து வைக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாம் இன்று காவல்துறையில் உயர்ந்த பதவியில் இருப்பதற்காக போராட்டத்தை நடத்தியவர்களாகண்ணா. இங்க இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய தோழர்களும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித்துகளை வைத்திருக்கக்கூடிய அவருடைய அரசியலை முன்னெடுத்த அந்த பெரியாரும் அம்பேத்கரும் இஸ்லாமிய தலைவர்களும் தொடர்ச்சியாக நடத்திய உழைப்பு தான் போராட்டம் தான் உங்களை போன்றவர்கள் காவல்துறையில் அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இன்று நீங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறீர்களோ அந்த காவை கும்பல் சொல்லுகிறது, இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்க கூடாது, அதிகார வர்க்கத்தை உயர் பதவியில் வைக்க கூடாது என்று தெளிவாக இருக்கிறார்கள். பாஜகவை எடுத்துக்கொள்வோம், தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதாவிலே எப்படிப்பட்ட அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்டன. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொன்ராதாகிருஷ்ணனுக்கு கொடுக்கப்பட்ட பதவி அல்ல, மக்களால் புறக்கணிக்கப்படுகின்ற நிலையில் இருக்கக்கூடிய, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட முடியாத நிலையில் கூட நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவி என்ன, எச்சராஜா இருக்கக்கூடிய நிலை என்ன, இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் சூத்திரர்கள் தான். அவர்கள் மொழியில் சொல்வதென்றால் நாம் எல்லாம் சூத்திரர்கள் தான். தந்தை பெரியார் ஒவ்வொரு நகரிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வீதியில் என்றும் பேசி போராடிய அந்த பிரச்சாரம் தான் நம்ம வெளிப்படைய செய்வது. அந்த அடிப்படையில் அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இங்கே நம்மவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து நமக்கான இடத்தை ஒதுக்கி கொடுத்தார்கள். அந்த இடத்தில் தான் நீங்கள் நின்று கொண்டு காவல்துறை அதிகாரியாக இருந்து வருகிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இப்படியாக சமூக நீதி தளத்தில் இவர்கள் செய்யக்கூடிய மக்கள் விரோத கொள்கைகளை நாம் அம்பலப்படுத்தியாக வேண்டியது இருக்கிறது.
இதன் அடிப்படையில் தான் நீட் தேர்விலே இவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டம் என்பது இந்த சமூக நீதி கொள்கை இடஒதுக்கீட்டு கொள்கை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தானே ஒளியிலே ஒன்றுகிறேன். இன்னொரு படத்தில் எப்படி மாட்டுக்கறி அரசியலிலே இவர்கள் கார்பரேட் கம்பெனிகளை இங்கே கலந்திருக்க விரும்புகிறார்களோ அதே போலத்தான் இங்க நீட் தேர்வின் மூலமாக கல்வி என்பது தனியார் மயப்படுத்துகின்ற வேலைகளை செய்து வருகிறார்கள். இன்னொரு புறத்தில் இவர்களுடைய திட்டத்தை ஒட்டுமொத்தமாக நான் தொகுத்து பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை முடிவு செய்வது என்பது, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பதை முடிவு செய்வது என்கின்ற பொருளாதார காரணிகள் எதுவெல்லாம் இருக்கிறது என்றால், விவசாயம் இருக்கிறது, காடும் மலைவளமும் இருக்கிறது, கடல் வளமும் இருக்கிறது. இந்த மூன்று காரணிகள் தான் பிரதான காரணிகள். இந்த மூன்றும் யாரிடம் இருக்கிறது என்றால் நம்மை போட்டு உழைக்கின்ற சமூகத்திடம் இருக்கிறதே ஒழிய பார்ப்பன இடத்தில் இல்லை. இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முடிவு செய்ய வேண்டிய இடத்தில், இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை நடத்துகின்ற இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் நம்முடைய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துகின்ற அந்த கொள்கைகளை மசோதாக்களை கொண்டு வரக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் அவர்கள். இதனால்தான் நம்முடைய பொருளாதாரம் என்பது முடக்கப்படுகிறது. இந்த பொருளாதாரத்தை முடக்குகின்ற வேலைக்கு துணை நிற்பது இந்த சமூக நீதி கொள்கையை முடக்குவது. இது இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிறந்தது. இந்தியாவிலேயே இந்திய அரசாங்கம் மாற்றாந்தாயை போல் நடந்து கொள்ளக்கூடிய தமிழ்நாடு பொருளாதாரத்திலே வளர்ந்தது என்றால், 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நீதி கட்சி கொண்டு வந்த இடஒதுக்கீட்டு கொள்கையும் நான் அனைவருக்கும் கல்வி என்பதை தர வேண்டும் என்பதற்காக அவர் நடத்திய போராட்டமும் அதற்காக கொண்டு வந்த திட்டங்களும் தான் காரணம். பாப்பாளர் கூட்டம் படிச்சிருந்தா அமெரிக்கா கோடி இருந்தா, லண்டனுக்கு கோடி இருந்தா, ஐரோப்பா கோடி இருந்தா, கார்பரேட் நிறுவனங்கள் கோடி இருந்தாங்க. ஆனால் நம்ம மசங்க படிச்சாங்க, படிச்சு முடிச்சு ஊருக்கு வந்து தொழிலை திறம்பட நடத்துகிறார்கள், விரிவாக்குகிறார்கள், வளர்த்தெடுக்கிறார்கள், அதில் நுணுக்கமாக தரத்தை கொண்டு வருகிறார்கள். எளிய வேலைகள் குறைந்தவர்கள் மக்களுக்கு இந்த பயனை சென்று சேர்க்கின்ற வேலையை செய்து கொடுக்கிறார்கள். இது மருத்துவத்திற்கு பொருந்துகிறது, பொறியியல் துறைக்கும் பொருந்துகிறது, இதர துறைக்கும் பொருந்துகிறது. உழைப்பிலே நேரடியாக கட்டுண்டு இருக்கிற வரை ஒரு சமூகம் தனக்கான அறிவு குழுவை உருவாக்கிக் கொள்ள முடிவதில்லை. எந்த சமூகம் உழைப்பிலிருந்து தன்னுடைய சமூகத்தின் ஒரு பகுதியை பிரித்து அனுப்பி அதிலே வளர்த்தெடுக்கிறதோ அதுதான் அது சமூகத்திற்கான அறிவு சமூகமாக மாறுகிறது. நம்ம எல்லாம் ஒட்டுமொத்தமாக சூத்திரராக சொல்லி கோவிலுக்கு அடிமாடுகளை போல வேலை செய்ய வைத்த ஒரு வரலாறு பார்ப்பன வரலாறு. ஆனால் உழைப்பது என்பது தங்களுடைய சாஸ்திரத்தின் அடிப்படையில் தவறானது, உயர்வை சிந்துவது என்பது தவறானது, அது சாஸ்திர விரோதமானது என்று சொல்லி உழைப்பை மறுத்த கூட்டம் அறிவு கூட்டமாக தன்னை முன்னிறுத்திக் கொண்டது. அதை உடைத்தெடுத்த வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு, அதான் சமூக நீதி வரலாறு. ஆனால் நீதி கட்சியிலிருந்து திராவிட இயக்கத்திலிருந்து இன்று வரை இருக்கக்கூடிய இந்த சமூக நீதியை பேசுகின்ற புரட்சியை பேசுகின்ற இயக்கங்கள் இன்று வரை முன்னிறுத்துகின்ற வரலாறு அந்த வரலாறு தான். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் கல்வி செல்வத்தை பெற்று இந்த நாட்டினுடைய இந்த நாடு என்பதை நான் சொல்வதற்கான தமிழ் நாட்டை சொல்கின்றேன். தமிழ்நாடுதான் எங்கள் தாய்நாடு. இந்த தாய்நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுகிறார்கள், ஆக இவர்கள் முன்னேற்றத்தினுடைய அடிப்படையாக இருப்பது இந்த கல்வி. நீங்கள் இன்னொரு புறத்தில் பார்க்க வேண்டும், ஒருவர் வறுமையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும், உழைப்பதற்கு அவருக்கு ஆற்றல் இருக்க வேண்டும். உழைப்பும் ஆற்றலும் இணைந்தது என்றால் அவர் கூலியை பெற்றுக் கொள்ள முடியும். கூலியை பெற்றுக் கொண்டால் என்றால் அவர் பசியிலிருந்து விடுதலை அடைய முடியும். பசியிலிருந்து விடுதலை அடைந்தார் என்றால் தன் குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக வறுமையிலிருந்து மீட்டெடுக்க முடியும். வறுமையிலிருந்து மீட்டெடுத்தார் என்றால் தன் குடும்பத்தை வளம் பெற நகர்த்த முடியும். அதை அனைத்திற்கும் ஆதார புள்ளியாக இருப்பது சுகாதாரம். இந்த சுகாதார கட்டமைப்பு தமிழ்நாட்டிலே மிக அற்புதமான கட்டமைப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால், மருத்துவராக நீங்கள் படிக்க வேண்டும் என்றால், மருத்துவ கல்விக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால், அந்த நுழைவுத் தேர்விலே சமஸ்கிருதத்தை நீங்கள் படித்து தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் நீங்கள் மருத்துவராக முடியும் என்கின்ற ஒரு கட்டுப்பாட்டை சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து நீதி கட்சி அகற்றியது. அதற்கு பிறகுதான் மருத்துவர் வந்தார்கள். அந்த மருத்துவர் நம் சமூகத்திலிருந்து வந்தார்கள். அந்த நம் சமூகத்திலிருந்து வந்த அந்த இளைஞர்கள் ஒவ்வொரு கிராமமாக சென்று இந்த மருத்துவ பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஆரோக்கியம் என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை முடிவு செய்யக்கூடிய காரணம். கல்வி என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை முடிவு செய்யக்கூடிய காரணம்.
இது இரண்டையும் அழிக்கின்ற வேலை, இரண்டையும் தனியாருக்கு கொண்டு செல்கின்ற வேலையை, இந்த இரண்டையும் ஏசாரி பார்ப்பன கும்பல் இடத்திலே கொண்டு போய் அடகு வைக்கின்ற வேலையை இந்த கும்பல் செய்து கொண்டிருக்கிறது என்றால் இதை பார்த்து நாம் அமைதியாக்க முடியுமா? இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் சாதாரண போராட்டமா? இதோ நாளை வருகிற குடியரசு தினம், இது வருகின்ற முதல் அரசியல் சாசனம் இடஒதுக்கீட்டுக்கான இடம் இல்லை என்று சொன்ன உடனே இந்த அரசியல் சாசனத்தை கொளுத்துகிறேன் என்று தந்தை பெரியார் அறிவித்தார். இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை தீவிரப்படுத்தும் என்று அறிவித்தது மட்டுமல்ல தோழர்களே, வெளிப்படையாக சொன்னார், யாரெல்லாம் 3 வருடம் சிறை செல்ல தயாராக இருக்கிறீர்களோ, குடும்பத்தோடு செல்ல தயாராக இருக்கிறீர்களோ, அவர்களெல்லாம் பெயர் பட்டியலை கொடுங்கள் என்று அறிவித்தார். இடஒதுக்கீடு எதிர்ப்பு போராட்டம், இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம், சட்ட எதிர்ப்பு போராட்டம் அப்படியாக தீவிரமடைந்தது. கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்டவர்கள் 3 ஆண்டுகளாக நாம் சிறை செல்ல தயார் என்று அவர்கள் பெயர் கொடுத்தார்கள். அன்பானவர்களே, நாம் என்று சிறை செல்ல தயாராக இருக்கிறோமோ அன்றுதான் இந்த பாசிசம் அடிபட்டு நிற்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்படியாக கிட்டத்தட்ட 4,000 பேர் 3 ஆண்டுகாலம் சிறை கொட்டடியில இருந்து அதில் 12 பேர் மாண்டு போனதுக்கு பிறகுதான் நமக்கு இடஒதுக்கீடு என்கின்ற இன்று நாம் சுமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கனி நமக்கு கிடைத்தது. அந்த இடஒதுக்கீட்டை அளிக்கின்ற வேலையை நீட் தேர்வின் மூலமாக இந்த கும்பல் கொண்டு வருகிறது என்றால் அவர்கள் ஓட ஓட விரட்ட வேண்டாமா? இப்படிப்பட்ட வரலாற்றை கொண்ட தமிழ்நாடு இந்த பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறது என்றால் இவை அனைத்தும் தான் காரணம். பொருளாதார வளர்ச்சியிலே அடுத்த காரணியாக இருக்கக்கூடியது உங்களுடைய நிலவளம், உங்களுடைய நீர் வளம், உங்களுடைய கடல் வளம், உங்களுடைய மலை வளம், உங்களுடைய கனிம வளம். இவை அனைத்தையும் இந்திய அரசு திருடுகின்ற வேலை செய்கிறது. நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லுகின்றோம், இந்திய அரசு எடுக்கிறதல்ல, இந்திய அரசு திருடுகிறது. இந்த மூல வளம் என்பது காவிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய நிலக்கரியோ, மீத்தேனோ, பெட்ரோலியமோ 1947 பிறகு வந்ததல்ல, அதற்கும் 1000 ஆண்டுகாலம் முன்னே வந்த அந்த சொத்து தமிழன் சொத்து. அந்த சொத்து எப்படி இந்தியா சொத்தாக மாறும் என்றால், இந்தியா என்பதே பனியாவாக இருக்கிறது, இந்தியா என்பதே மார்வாடியாக இருக்கிறது, இந்தியா என்பதே பார்ப்பனை கும்பலாக இருக்கிறது. இந்தியாவிற்கு சொந்தம் என்று சொன்னால் இந்த 3 கும்பலுக்கும் சொந்தமாக மாறுகிறது. பார்ப்பன பனியா கும்பலுக்கு சொந்தமாக ஒட்டுமொத்த மகள மூல வளத்தை எழுதி கொடுத்த நாள் தான் நாளை வருகின்ற குடியரசு தினமாக இருக்கிறது. இது மக்களாட்சி முறை என்று சொல்லுகிறார்கள் என்றால் கூட்டம் நடத்துவது உனக்கு என்ன தடை? நாளை குடியரசு தினம் வருகிறது என்று சொல்லுகிறாய். குடியரசு தினம் என்றால் மக்களாட்சி முறை, அது பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கருத்தை சொல்லுவதற்கும் உரிமை இருக்கிறது என்று சொல்லி மக்களினுடைய உரிமையை அரசாட்சியாக கொண்டு வந்த தினம் நாளை குடியரசு தினம். அது குடியரசு காரணமாக பொதுக்கூட்டம் நடத்த முடியாது என்று சொன்னால் அன்பான தோழர்களே, இங்கே நடத்தப்படுவது என்பது பாசிச ஆட்சி முறை, சர்வாதிகார ஆட்சி முறை. இந்திய துணைக்கண்டத்தில் நடப்பது ஜனநாயக ஆட்சி முறை, மக்களாட்சி முறை அல்ல. இது மக்களாட்சி முறை அல்ல. இதிலே ஒவ்வொரு முறையும் தமிழன் போராடி போராடி ஜனநாயக உரிமை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். தமிழனுடைய போராட்டத்தை சித்தித்து பாருங்கள். 1947 இருந்து இந்த இடஒதுக்கீட்டு உரிமை, மொழி உரிமை இருந்து தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம். இந்த மரண தண்டனைக்கு எதிரான இந்த போராட்டம் வரை தமிழருடைய பங்களிப்பு என்பது அளப்பரிய பங்களிப்பு. இந்திய துணைக்கண்டத்தை, இந்திய அரசை ஒரு நாகரிகம் அடைந்த அரசாக மாற்றுகின்ற வேலையை தமிழர் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார். அன்பான தோழர்கள், நாம் இன்று நம் கண்முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு களம் காண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒரு ஜனநாயக ரீதி ஒரு அறவழியிலே நாம் போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அந்த போராட்டத்தில் ஒருபொழுது நம் சமரசத்தை மேற்கொண்டு விடக் கூடாது, சிறைவாசத்தை பற்றி அழிச்சிவிடக் கூடாது. நாம் சிறைக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சிறை தமிழ்நாட்டை விட சிறப்பாக இருக்கிறது. எங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு சிறை கூடமாகத்தான் இருந்தது. அன்பான தோழர்களே, இன்று சமூக நீதி கொள்கைக்கு வைக்கப்படுகின்ற வேட்டு என்பது இந்த சுகாதார கட்டமைப்பில் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை தனியாருக்கு கொண்டு செல்வதும், மருத்துவ உயர்கல்வி முறையை தனியாருக்கு தாரை வார்ப்பதும்,
ஏழை எளிய மக்கள் அரசு மருத்துவமனையில் சென்று மருத்துவம் பார்ப்பதற்குரிய அந்த கட்டமைப்புகளை முற்றிலுமாக அழித்து நொறுக்குவதற்குமான திட்டத்தை இன்று அரசு கொண்டு வந்திருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை அதர பாதாக தள்ளுகின்ற கிடையாது. இரண்டையும் கணக்கில் எடுத்துக்கொள்வோம். இதோடு சேர்த்து இப்பொழுது தமிழ்நாட்டில் நடந்து வருகின்ற இந்த போக்குவரத்து துறையிலே நிகழ்கின்ற இன நிர்வாக சீர்களையும் சேர்த்துதான் பேச வேண்டும். கல்வியை கொடுத்து விட்டோம், நம் இளைஞர்கள் கல்வி கற்று விட்டார்கள், தொழில்நுட்பத்தை தெரிந்து கொண்டு விட்டார்கள், தங்கள் ஊருக்கு திரும்பி சென்று பொருளாதாரத்தை வளர்த்துகின்ற வேலையை, தொழிலை தங்களுடைய வணிகத்தை வளர்த்துகின்ற வேலையை இளைஞர்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்குரிய ஆரோக்கியம் இருக்கிறது, அவர்கள் மருத்துவமனை கட்டமைப்புகளுக்கு இருக்கின்றன. நீங்கள் உற்பத்தி செய்த பொருளை நகருக்கு கொண்டு செல்ல வேண்டும், நகரிலிருந்து மாநகருக்கு கொண்டு செல்ல வேண்டும், மாநகரம் நகரிலிருந்து உங்கள் வணிகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இவை அனைத்தையும் தொடர்புபடுத்துகின்ற ஒரு போக்குவரத்து கட்டமைப்பு தான் தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து கட்டமைப்பு. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பணி என்பது அளப்பரிய பணி. இங்கே மெட்டீரியல் மூவ்மெண்ட், மேன் பவர் மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இரண்டையும் கொண்டு சேர்க்கின்ற வேலையை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து தமிழ்நாடு போக்குவரத்து துறை, அதன் மூலமாகத்தான் இளைஞர்கள் படித்தார்கள், நம் குழந்தைகள் படித்தார்கள், நம்முடைய விளைபொருள்கள் எல்லாம் சந்தைக்கு சென்றன. இந்த எளிய விலையில் சந்தைக்கு சென்ற பொருட்கள் சந்தையினுடைய பொருள் விலை ஏற்றத்தை தடுத்து வைத்தன. இதெல்லாம் தமிழ்நாடு முன்னேற்றுவதற்கான காரணிகள். ஆனால் நடந்தது என்ன? இங்கே இருந்த இந்த பொருளாதார கட்டமைப்பை சிதைப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள், ஒன்று இந்த போக்குவரத்து துறை சிதைப்பது, JNURN என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு திட்டத்தின் கீழ் ஒரு நாசகரமான பேருந்து என்ஜின்களை இந்த போக்குவரத்து துறைக்கு அறிமுகப்படுத்தி இது ஒட்டுமொத்த போக்குவரத்து நிர்வாகத்தையும் நட்டத்தை நோக்கி நகர்த்தியது மத்திய அரசு. இவை அனைத்தும் சேர்ந்தான் இந்த போக்குவரத்து துறையுடைய தலையில் விரிந்து வருகிறது. நான் ஏன் இதையெல்லாம் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியது என்றால், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பின்னால் இருக்கக்கூடிய இந்த அரசினுடைய வேலை திட்டத்தை புரிந்து கொண்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டை காக்க முடியும். நாங்கள் ஒவ்வொரு வேலையாக தான் சொல்லிக்கிறோம். ஏன் தமிழ் தேசியத்தை நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது என்றால், தமிழீழ படுகொலை ஈழத்தில் நடந்து முடிந்த பிறகு அந்த இனப்படுகொலையினுடைய நோக்கம் இந்த ஏகாதிபத்திய நாடுகளினுடைய ஆதிக்க அரசியல், இந்தியாவினுடைய தமிழின விரோதமும் வல்லாதிக்க திட்டமும் தான் இனப்படுகொலை நடத்தியது. நாம் வீழ்த்துக் கொள்ள வேண்டிய தருணம் எப்பொழுது என்றால், நமக்கு அண்டையில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழர்கள், ஒரு பெரும் படையை வைத்திருந்தாலும் கூட 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவிக்க முடிகிறது என்றால், எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை இவர்கள் எந்த அளவுக்கு சீரழிப்பார்கள் சிந்தித்து பார்த்தவர்கள். ஒரு இடப்படுமை சாதாரணமாக நடந்து விடுவதில்லை, ஒரு இனப்படுகொலை போகிற போக்கில் நடந்துவிடக்கூடிய ஒரு கொலை சம்பவம் அல்ல. ஒரு இனப்படுகொலைக்கு நீண்ட நெடிய வேலை திட்டம் தேவை. அதிலே லாப நோக்கத்திற்கு செயல்படக்கூடிய ஆற்றல்களை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த இனப்படுகொலை என்கின்ற வியாதியை புரிந்து கொள்ள முடியாது. எந்த நிலப்பரப்பில் இனப்படுகொலை நடந்தாலும் அந்த இனப்படுகொலை என்பது வியாதியை போல அண்டை நாடுகளுக்கும் பரவி இருக்கிறது என்பதை நீங்கள் வரலாற்றில் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு நிலப்பரப்புக்கும் சுருக்கப்பட்டதல்ல, ஒரு நிலப்பரப்புக்கு சுருக்கப்பட்டதல்ல. இந்திய பெருங்கடல் என்று சொல்லக்கூடிய தமிழர் கடலிலே தமிழர்களுடைய நிலப்பரப்பும் கடல் பரப்பும் தமிழருடைய பொருளாதாரத்தை, தமிழருடைய அரசியல் அதிகாரத்தை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதல்ல. அன்பானத்தினுடைய உலகத்தினுடைய பொருளாதாரத்தை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறது. உலகத்திலே ஓடுகின்ற கப்பல்களில் 70% தமிழர் கடல் வழியாகத்தான் செல்கிறது. உலகத்தின் போக்குவரத்தில் 70-80% கப்பல் போக்குவரத்தாக தான் இருக்கிறது. அந்த கப்பல்கள் எல்லாம் தமிழர் கடல் வழியால் கடந்துதான் செல்ல வேண்டும், தமிழர் நிலப்பரப்பை கடக்க வேண்டும். தமிழருக்கென்று ஒரு இறையாண்மை உள்ள ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கும் என்றால், தமிழ்நாடு என்பது சிங்கப்பூரை விட சிறப்பான ஒரு பொருளாதாரமாக இருந்திருக்கும் என்றால், உலகத்தினுடைய 70% கப்பல்கள் நின்று செல்லக்கூடிய நிலப்பரப்பாக தமிழ் நிலப்பரப்பு இருந்திருக்கும். உலகத்தினுடைய பொருளாதாரத்தை முடிவு செய்யக்கூடிய இடத்தை தமிழர் நிலப்பரப்பு இருந்திருக்கும். உலகத்தில் யார் வல்லாதிக்கத்தை, யார் வல்லரசாக ஆக வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய நிலப்பரப்பாக தமிழ்நாடு. இதே போன்ற ஒரு தகவமைப்பு தான் தமிழ் இலக்கத்தில் இருக்கிறது. இலங்கையில் 65% கடல் பரப்பு என்பது தமிழர் கையில் இருக்கிறது.
அங்கே இருக்கக்கூடிய திரிகோண மலை என்பது ஆசியாவினுடைய மிகப்பெரிய வல்லரசுகளின் மீது தாக்குதல் நடத்துவதற்குரிய படைகளை நிறுத்தி வைப்பதற்குரிய ஒரே இயற்கை துறைமுகம் இந்திய பெருங்கடலில் திரிகோணமலை மட்டுமே. ஜப்பானுடைய இரண்டாம் உலக போர்ல ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்திய துறைமுகம் திரிகோணமலை துறைமுகம். அது திரிகோணமலை துறைமுகம் தமிழர்களுடைய கட்டுப்பாட்டில், விடுதலை புலிகளின் கட்டுப்பாடு இருக்கின்ற வரை அந்த துறைமுகத்தில் சீனாவோ அமெரிக்காவோ ரஷ்யாவோ இஸ்ரேலோ கால் வைக்க முடியாது. அதனால்தான் நாடுகள் எல்லாம் இணைந்து நின்று அந்த இனப்படுகொலை யுத்தத்திலே தமிழரை அழிக்கின்ற வேலையை செய்து முடித்தார்கள். இப்பொழுது திரிகோணமலை அமெரிக்காவின் கட்டுப்பாடு இருக்கிறது. திரிகோணமலை வீழும் என்றால் ஈரானை நோக்கியான யுத்தத்தை அமெரிக்காவால் நடத்த முடியும் என்று சொன்ன தலாய் சிவராம் என்கின்ற ஒரு சிறப்புமிக்க சிந்தனையாளர் அந்த வாக்கியத்தை சொன்ன காரணத்தினால் கொலை செய்யப்பட்டார். 2004 சொல்லி சென்றார். இலங்கை தீவிலே ஒரு மாபெரும் அரசியல் விவாதத்தை நடத்துகின்ற ஒரு பெரும் சிந்தனையாளர், ஒரு மாபெரும் பத்திரிகையாளர், ஒரு மாபெரும் போராளி தராகி சிவராமனுடைய இந்த கருத்துக்கள் தான் இந்திய பெருங்கடலினுடைய இந்த சுபிசார் அரசியலை தர்க்க ரீதியாக உலகிற்கு சொன்ன கருத்துக்களாக கட்டுரைகளாக இன்று வரை வளர்ந்துள்ளனர். விடுதலை புலிகளோடு நெருக்கமாக செயலாற்றிய தராகி சிவராமன் வார்த்தைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலேயே இந்த கடல் பரப்பை கட்டுப்படுத்துகின்ற கூடிய அளவிற்கான வீரமும் அறிவும் பெற்றவர்கள் தமிழர்கள் மட்டும்தான். சோழ பேரரசு விரிவடைந்தது என்றால் ஒரு வலிமைக்கு கப்பல் படையவர் வைத்திருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த கடலை அவர்களால் தமிழர்கள் ஆள முடிந்தது. அதனுடைய தொடர்பு இன்று வரை நமக்கு தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. இப்பொழுது குமரியிலே மீனவனை சாகவிட்ட இந்திய அரசுகள் நோக்கத்தையும் தமிழீழத்து தமிழர்களை கொலை செய்த நோக்கத்தை நினைத்து பார்க்க வேண்டும். குமரியில் இருக்கக்கூடிய அந்த மீனவன் ஆழ்கடல் மீன் பிடிப்பிலே உலகிலேயே சிறந்தவனவன், உலகிலேயே சிறந்தவனவன். அந்த புயல் வருவது என்பது தெரிந்தும் அந்த மீனவனை சாகவிட்டது மோடி அரசு. அந்த கொலையிலே அந்த மீனவன் ரத்தம் நிர்மலா சீதாராமன் கையிலே அப்பி இருக்கிறது, பொன்னாரின் கையில் இருக்கிறது, பாஜகவின் கையில் இருக்கிறது, இந்திய ராணுவத்தின் கையில் இருக்கிறது. தமிழின் ரத்தம் அதை வெளிப்படையாக சொல்லுகிறோம், குற்றம் சாட்டுகின்றோம். அந்த புயல் வந்து முடிந்த 3 நாட்களுக்குள் திரும்பவும் சென்று எங்கள் தோழர்களை நாங்கள் காக்கிறோம் என்று கிளம்பிய அந்த மீனவர்களை தடுத்து நிறுத்தியது இந்திய அரசு. நாங்கள் சென்று தேடுதல் வேட்டை நடத்துகிறோம் என்று சொல்லி இந்திய கப்பல் படை அந்த கடலோரம் 40 நாட்டுகள் மை அளவிற்கு தேடுதல் வேட்டை நடத்திய பொழுது மீனவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கட்டுமரத்துல போனாலே 60 நாட்டுகள் மை போவோம், படகுல போனா 1000 நாட்டுகள் மை போவோம், இப்படி 40 கிலோமீட்டருக்குள்ள முடிச்சு வந்துட்டாங்க. ஒட்டுமொத்தமாக எங்கள் மீனவனை இந்த கடலிலே பலி கொடுக்க செய்தது இந்த பாஜக அரசு என்று பகிரங்கமாக சொல்லுகிறார்கள். அதை கேட்டு ஒளிபரப்புவதற்கு நமக்கு ஊடகங்கள் இல்லை, அவன் கூக்குரலுக்காக போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. தமிழகம் பொது தெளிந்திருக்க வேண்டிய ஒரு இனப்படுகொலை தமிழக மீனவருக்கு நடந்து முடிந்திருக்கிறது. இன்று வரை அவர்களுக்குரிய நிவாரணம் முறையாக சென்று சேரவில்லை. நீங்க ஒன்றை யோசித்து பாருங்க, புயல் வந்து முடிந்து கிட்டத்தட்ட 18 நாட்களுக்கு பிறகு கிளம்பி சென்ற மீனவர்கள் 47 மீனவர்களை காப்பாற்றி கொண்டு வருகிறார் என்றார். இந்த புயல் நடந்து முடிந்து 2 நாட்களுக்குள் இந்திய கப்பல் படை உள்ளே சென்றிருக்கும் என்றால் அத்தனை மீனவர்களை காப்பாற்றிருக்கலாம். அது அவர் மீனவர் சொல்லுகிறார். நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்த ஈரான் படகுக்காரன் சொல்றான், இன்னும் 3 நாள்ல புயல் வரப்போது கரைக்கு சீக்கிரம் போயிருந்தேன், எங்க நாட்கள் சொல்லியிருக்கான் நீ சீக்கிரம் கரைக்கு போய் சொல்றான். எங்க அரசு ஒண்ணுமே சொல்லலைன்னு மீனவர் சொல்றாரு. இந்த சம்பவத்தில் நேரடியாக தொடர்பு கூடிய நபரை நான் நேரடியாக பார்த்தேன். அவர் சொன்ன அந்த கருத்தை தான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், ஈரானுக்கு தெரியும் என்றால் ஈரானுடைய கடலில் இருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு புயல் வருவதை ஈரான் அரசு கண்டுபிடிக்கப்பட்டு சொல்ல முடியும் என்றால் இந்தியாவில் ஏன் சொல்ல முடியவில்லை என்றால் அவள் மீனவன் சமகவன். கிட்டத்தட்ட 260 மீனவன் இதுவரை முழுமையாக திரும்பி வரவில்லை, ஆகவே அவர்கள் இறந்ததாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பு இப்பொழுது விவாதத்தில் வருகிறது. ஒரு மீனவன் காணாமல் போயிட்டாங்க, ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்க, 7 வருஷம் கழிச்சுதான் இறந்தவரை அறிவிப்பாங்க. அந்த குடும்பம் ஒவ்வொரு குடும்பத்திலும் 2 ஆண்கள் அல்லது 4 ஆண்கள் ஒட்டுமொத்தமாகவே அந்த குடும்பத்துக்கு அத்தனை ஆண்களுமே இதில் காணாமல் போயிருக்கிறார்.
பெரு பெண்களுடைய கூக்குரலால் அந்த காமங்கள் துயரத்தை சுமந்து நிற்கின்றன. நீங்க சென்று சந்திக்க வேண்டும், நீங்க சென்று சந்திக்க வேண்டும். அந்த மீனவர்கள் கிறிஸ்தவராக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் ஒட்டுமொத்த கைகளிலிருந்து மோடி அரசு. அது மட்டுமல்ல, அவர்கள் தமிழர்களாகவும் இருக்கிறார்கள், ஆள்கள் மீன் பிடிக்கும் வல்லவர்களாக இருக்கிறார்கள். ஒரு புறத்தில் இந்த ஆள்கள் மீன் பிடிப்பை தனியார் நிறுவனத்துக்கு தர வேண்டும், இந்த தமிழரை இனப்படுகளுக்கு தள்ள வேண்டும், கடல் புல புறத்திலிருந்து தமிழர்களை ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஈழத்தில் நடந்த இனப்படுகளுக்கு பின்பால் அந்த சதியை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தியிருக்கிற மோடி அரசு. இவை அனைத்தையும் இணைத்து பார்க்க வேண்டிய இடத்தில் தமிழர் நின்று வருகிறது. நாங்கள் தமிழ் தேசியத்தை பேசுகின்ற இடம் இந்த புள்ளியில் தான். தமிழ்நாடு தங்கள் குழந்தைகளை, தமிழர்கள் தங்களது குழந்தை எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழ் தேசியத்தை இருங்க பிடித்துக் கொள்ள வேண்டும். அது ஒன்றுதான், இந்த பாசிச கும்பலிலிருந்து நமது எதிர்காலத்தை, நமது குழந்தைகளை பாதுகாக்கின்ற ஒரே வழிமுறை. யோசித்து பாருங்கள், ஒரு முறை சமூக நீதி கொள்கை அடித்து வகுக்கப்படுகின்றன, இன்னொரு புறத்தில் உணவு ரீதியாக பொருளாதார ரீதியாக தடைகள் கொண்டு வரப்படுகின்றன, மறுபுறத்தில் நம் வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது. போன வருடம் இந்த காவிரியிலே நீர் வராமல் என்று சொல்லக்கூடிய இந்த கருப்பு படத்தை ஒழிக்கிறோம் என்கின்றதை நடத்திய நாடகத்தில் 200 அதிகமான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இப்பொழுது 200 அதிகமான மீனவர்கள் இறந்து போனார்கள். தொடர்ச்சியாக கொலைகள் நடந்து வருகின்றன. இவை அனைத்தும் திட்டமிட்ட கொலைகள் தான். இதுல இந்திய அரசுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறது, மோடிக்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறது. நம்மால் தொகுத்து பார்க்க முடியவில்லை. நாங்கள் 7 முன்பு சொன்னோம், தமிழீழத்தில் ராணுவ யுத்தத்தின் மூலமாக, ராணுவத்தின் மூலமாக 140,000 பேர் 8 மாதங்களுக்குள் கொலை செய்த இந்திய அரசு தமிழ்நாட்டிலே சூழலியல் யுத்தத்தின் மூலமாகவும் பொருளாதார யுத்தத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு இனப்படுகளை நடத்தும் என்பதை நாங்கள் சொன்னோம். மே 17 இயக்கம் ஒரு இயக்கமாக மாறியது என்றால் இந்த காரணத்துக்காக தான் மாறியது. இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இயக்கமாக மாறினோம். அதற்காகத்தான் செல்லும் இடமெல்லாம் எங்களுக்கு தடைகளை போடுவது அரசு. கடந்த 2 13 கூட்டங்களுக்கு எங்களுக்கு போராட்டத்தில் தடை விதித்திருக்கிறார். நீங்கள் தடை போட போட நாங்கள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். சிறை எங்களை அச்சுறுத்துவதில்லை, வழக்கு எங்களை அச்சுறுத்துவதில்லை. சிறையிலிருந்து வெளிவந்த அதே தினத்தில் 4 வழக்குகளை போட்டீர்கள். அதற்காக எங்களுக்கு ஒரு பொழுதும் எங்களது போராட்டத்தை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை வந்துவிடாது. பெரியார் சிலைக்கு மாலை போடுறது ஒரு வழக்கு, அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறது ஒரு வழக்கு, அங்கே வாகனத்தை வந்து நிறுத்தியது ஒரு வழக்கு, மறுபடியும் சென்று ராயப்பேட்டையில் ஒரு பெரியார் சிலைக்கு மாலை போடுறது அதுக்கு மற்றொரு வழக்கு, 4 வழக்கு ஒரே நாளில் போட்டாங்க. இங்கு கதைப்பற்றி எந்த அச்சமும் கிடையாது. எத்தனை வழக்கு வேணா போடுது, எவ்வளவு சிறைகளை வளர்க்கொடு, நீ மரணத்தை கொடுக்க அது கூட தயாராக இருக்கணும். என்றால் நாங்கள் நீங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை காப்பதற்காக கலந்து கொண்டிருக்கின்றோம். உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய அடுத்த சந்ததியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுத்து போராடுகிறது. அதான் அந்த இன்ஸ்டிங்க்ட், அதான் உள்ளுணர்வு, அதான் உயிரினுடைய உள்ளுணர்வு. நாங்கள் எங்கள் குழந்தைகளினுடைய நிலப்பரப்பு, வாழ்வாதாரம், அவர் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராட்டத்தில் இருக்கின்றதை ஒழிய எந்த பொருளாதார நலனுக்காக நாங்கள் போராட்டம் இருக்கவில்லை, எந்த அதிகார பலத்திற்காகவும் எந்த அதிகார பலனுக்காகவும் போராட்டம் இருக்கவில்லை. நாங்கள் ஜனநாயக சக்திகளோடு சேர்ந்து நிற்கின்றோம். ஏனென்றால் ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளுக்கு யுத்தத்திலே ஓர் அணியில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இளைஞர்களே, உங்கள் அறிவாயத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அரசை வீழ்த்த வேண்டும் என்றால், இந்த ஆரிய பார்ப்பனியத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் அறிவாயுதம் மட்டும்தான் நமக்கு பயன்படும். ஏனென்றால் பார்ப்பவர்கள் அறிவாளிகள் அல்ல, பார்ப்பவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள். சூழ்ச்சிக்காரர்கள் எல்லாம் அறிவாளிகள். அது இஸ்ராஜா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த கும்பலை வீழ்த்துகின்ற பொறுப்பிடம் தலைமுறை கையிலே வந்திருக்கிறது. இது வரலாற்று சிறப்பு யுத்தம், 2000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற யுத்தம். இந்த யுத்தத்தில் நாம் வென்றாக வேண்டும், தமிழன் வென்றாக வேண்டும். நாம் ஒருபொழுதும் பின்வாங்கிவிடக் கூடாது தோழர்களே. ஒருபொழுதும் நம் சாதி மத பிளவுகளிலே சிக்கி சீரழிந்து விடக்கூடாது. வெறும் 3% இருக்கக்கூடிய இந்த கும்பல் நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கும் என்றால் அறிவை ஆயுதமாக கொண்ட, பேரன்புகளை நம்முடைய வழிமுறையாக கொண்ட நாம் இந்த கும்பலை வென்றாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இவை அனைத்திற்கும் அடுத்து இன்னொரு தகவல் இணைத்து சொல்ல விரும்புகிறேன்.
ரேஷன் கடைகளை மூடுகிறார்கள். நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதை அம்பலப்படுத்தினோம். ரேஷன் கடைகளை மூடுவதை நாம் எப்படி புரிந்து கொள்வோம்? ரேஷன் கடைகள் ஏன் வந்த? வெள்ளையன் ஆட்சி காலத்துக்கு வந்த பிறகு நம்முடைய வரலாறு மொத்தமா பார்த்தோம்னா நம்மளுக்கு பஞ்சமே கிடையாது. வெள்ளக்காரன் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாலும், ஆட்சிக்கு வந்து எப்ப நம்ம மீது வரி போட்டாலும், எப்ப நம்ம விளைபொருள் மீது அவன் கட்டுப்பாட்டை கொண்டு வந்தாலும், எப்ப விளைபொருள் அவன் கொள்முதல் பண்ணுவதும் அவன் ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சானோ அன்னைக்குத்தான் பஞ்சம் வர ஆரம்பிச்சு. 150 வருஷத்துல 24 பஞ்சம் கொண்டு வந்தாங்க. 24 பஞ்சம். தமிழ்நாட்டிலே தமிழர்கள், 1 கோடி தமிழர்கள் பஞ்சத்தில் இறந்து போனார்கள். அது வரலாறு. தாது வருஷ பஞ்சம் இன்று வரை நம்முடைய கிராமங்களில், வழக்குகளில், விவாதங்களில், பழமொழிகளில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பஞ்சமாக, இன்றும் நினைவில் இருக்கக்கூடிய பஞ்சமாக இருக்கிறது. இன்றும் நினைவில் இருக்கக்கூடிய பஞ்சமாக இருக்கிறது. அந்த வரலாறு எடுத்து பார்த்தவுடன் துயரம் நமக்கு புரியும். அந்த தாது வருஷ பஞ்சம் என்று சொல்லக்கூடிய 1876 வந்த அந்த பஞ்சத்தினுடைய சம்பவங்களை வெள்ளக்காரர் தொகுத்திருக்கிறார். அதுல ஒரு சில சம்பவம், பசியின் கொடுமை தாங்க முடியாது, இறந்த நாயின் கரியை எடுத்து உண்ட சம்பவம், புதைத்த உடம்பில் இருந்து அந்த புதைத்த குழியை தோண்டி அதிலிருந்து உடலை எடுத்து அதிலிருந்து மாவு சிசை உண்ட வரலாறு இந்த தமிழகத்தில் இருந்திருக்கிறது. தாது வருஷ பஞ்சத்தில் 40 லட்சம் தமிழர்கள் மாண்டு போனாங்க. 40 லட்சம் தமிழர்கள் மாண்டு போனாங்க. எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? யானை கட்டி போரடித்த தமிழகம் எப்படி பஞ்சத்தில மாண்ட? வரியை வெள்ளைக்காரன் உயர்த்தினான். இங்க இருக்கிற ஒட்டுமொத்த தானியத்தை ஏற்றுமதிக்காக மட்டுமே அவன் கடத்தினான். இங்க ஏற்றுமதிக்கு கடுமையான வரியும், இறக்குமதிக்கு அதிகமான ஒரு வரி விளக்கம் கொடுக்கின்ற வேலையை வெள்ளைக்காரன் செஞ்சு முடிச்சான். உள்ளூர் வணிகம் முடங்கி போனது, உள்ளூர் உற்பத்தி முடங்கி போனது, உள்ளூரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பொருளாதாரம் வரியின் மூலமாக சுரண்டப்பட்டது. இதுதான் தாது வருஷ பஞ்சத்தினுடைய பின்னணி காரணம். இது அப்படியே எடுத்துட்டீங்கன்னா, இந்த பஞ்சத்தை தொடர்ச்சியாக 1950 வரை தமிழ்நாட்டில் பஞ்சம் வந்து கொண்டிருக்கு. ஒரு கட்டத்தில் பஞ்சம் இருப்பதால் பொருளாதார உற்பத்தி கிடைக்கல, அதனால எல்லோருக்கும் உணவு கிடைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்ல ஒன்றுதான் விவசாயிகளுடைய கொள்முதலை பாதுகாக்க வேண்டும், குறைந்த விலையால் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விவசாயிகளுக்கு கொள்முதல் கொண்டு வரப்பட்டது. இந்த தானியங்களை பஞ்ச காலத்திற்கு சேமிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சேமிப்பு கிடங்குகள் கொண்டு வரப்பட்டன. ஆக விவசாயிகளுடைய கொள்முதல் பண்ணி சேமிப்பு கிடங்கை வச்சு ரேஷன் கடைகளில் பொருளை கொடுக்கணும். அது மூலமாக வறுமையை பஞ்சத்துக்கு ஒழிப்பது இதான் வேலை திட்டம். மூலமாக தான் பஞ்சம் தமிழகத்தில் இருந்து பெரும்பாலும் ஒழிக்கப்பட்டது. ஏனென்றால் உணவு தானியத்தை தனியார் நிறுவனத்தினுடைய லாபத்தில் கொடுக்க கூடாது. இதான் அடிப்படை தத்துவம். ஏன் நடந்துச்சு? வெள்ளக்காரன் வணிகத்துக்காக பயன்படுத்தலாம், வெள்ளக்காரன் அதிக வரி போட்டான், வெள்ளக்காரன் ஒட்டுமொத்த உற்பத்தியும் தன்னுடைய சொத்தாக மாற்றிக்கிட்டான். 150 வருஷத்துக்கு பிறகு அதே சூழலை ஊழியர் உருவாக்கி இன்று விவசாயத்தில் வரி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், விவசாயத்தின் மானியத்தை நிறுத்துகிறார்கள். இன்னொரு கொள்முதலை கட்டுப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள், மறுபுறத்தில் ரேஷன் கடையில் மூட ஆரம்பித்திருக்கிறார்கள். ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான நிலையான. இதோடு இன்னொன்று சேர்த்துக் கொள்ள வேண்டும், வெளிநாட்டிலிருந்து உணவு தானியங்களை தங்கு தடையற்ற அளவில் இறக்குமதி செய்வதற்கும் இந்த அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது, துறைமுகங்களை திறந்து வைத்திருக்கிறது. ஆனால் முன்னால் அப்படி கிடையாது. உள்ளூர் சந்தையில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருளை விட விலையை விட குறைந்த விலைக்கு நீங்கள் இறக்குமதி செய்துவிட முடியாது. அதற்கென்று சிறப்பு வரிகள் இருக்கின்றன, சிறப்பு சுங்க வரிகள் இருக்கின்றன, கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி இருக்கின்ற வேலையை மோடி செய்த காரணத்தினால் இன்று டாவோஸில் சென்று நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். டாவோஸில் பேசுறதுக்கு இவருக்கு எப்படி அனுமதி கிடைச்சிருந்தால், ஒட்டுமொத்தமாக இந்திய துறைக்கண்டத்தில் இருக்கிறவர்களெல்லாம் அடுத்த முறை பஞ்சத்தில் தள்ளுவதற்கும், நம்முடைய உணவை எல்லாம் கார்பரேட் கம்பெனிகள் விற்பதற்கும் ஒத்துக்கொண்டு வந்த யோக்கியவாளுக்கு டாவோஸில் பேசுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறது நிறைய கூட்டம். வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த திட்டத்தில் மிக மோசமாக பாதிப்படையக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அன்பாளத்துடன் புரிந்து கொள்ளுங்கள், ரேஷன் கடைகளுடைய விநியோகம் என்பது மிகச் சிறப்பாக அமல்படுத்தப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. நீங்க பொருளாதார காரணங்களை யோசிச்சு பாருங்கள்.
முன்னாடி சொன்ன கல்வி தனியார் மையத்தை கொண்டு போறது, சமூக நிதி கொள்கை கைவிடப்படுகிறது, மருத்துவமனை கட்டமைப்புகள் காற்று விடப்படுகின்றன, இங்கே போக்குவரத்து துறை முடக்கப்பட போகிறது, இதற்கு பின்பு இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு என்பது முற்றிலும் அறவே ஒழிக்கப்பட போகிறது, விவசாயத்தின் மானியம் நிறுத்தப்பட போகிறது. இதற்கு பிறகு இந்த கடல் வளம் என்கின்ற இந்த பெருங்கடலில் கிடைக்கக்கூடிய மீன் வளம், நாட்டின் பொருளாதாரத்தை முடிவு செய்யக்கூடிய இந்த மீன் வளம் கார்பரேட் கம்பெனிகளுக்கு தாரை வளர்ப்பதற்காக மீன் வளர்ச்சி கொடுத்திருக்காங்க. இதை ஒட்டுமொத்தமாக இணைச்சு பார்த்துக்கின்றால் தமிழ்நாட்டின் மீது ஒரு மிகப்பெரும் ஒரு பொருளாதார யுத்தத்தை மோடி அரசு, இந்திய அரசு நடத்தி வருகிறது. இதிலிருந்து மீட்கின்ற வேலையை நாம் செய்தாக வேண்டும், அதுவும் உடனே நடத்தியாக. இதுல நீங்க எந்த கட்சியில் இருக்கிறீங்க, எந்த மதத்தில் இருக்கிறீங்க பத்தி நீங்க கவலை இல்லை. ஆனால் தமிழனாக நீங்க இந்த யுத்தத்திலே, இந்த போராட்டத்திலே களம் காண வேண்டும். இதையெல்லாம் சொல்றதுனால்தான் எங்களுக்கு தடை வருகிறது என்றால், இதை திரும்ப திரும்ப சொல்லுவோம், சமரசம் என்று சொல்லுவோம், ஒவ்வொரு வீதியும் சொல்லுவோம், ஒவ்வொரு வீட்டுக்கும் சொல்லி சொல்லுவோம். எங்களுக்கு அச்சம் கிடையாது. ஆனால் இந்த போராட்டத்தில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த விவரங்களை தொகுத்து ஒவ்வொரு கிராமமாக, ஒவ்வொரு வீடாக, ஒவ்வொரு தமிழனாக கொண்டு செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அன்பான தோழர்களே, இந்த பிராந்தியம் தாக்குதல் உள்ளாக போகிற பிராந்தியம். இதுல ஒரு சிறு வரலாற்று சேர்த்து சொல்கிறேன். கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள், குளச்சலை ஒட்டக்கூடிய கிராமங்கள் இருக்கக்கூடிய மீனவன் படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் அந்த பகுதியில வரலாறு என்ன, குளச்சலில கிட்டத்தட்ட 300 வருடத்திற்கு முன்பு நடத்திய யுத்தம், டச்சு படைகளை நிறுத்திய தமிழருடைய வீரம் தான் இந்திய துணைக்கண்டத்தில் டச்சு ஆணையத்தை நிறுத்திய வீரம். அன்னைக்கு தொடர்ச்சி யுத்தத்துல தமிழர் நின்று உயிரை கொடுத்து யுத்தத்தை நடத்தினால் ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டமும் டச்சு கட்டுப்பாடு சென்றது. அதுக்கான யுத்தத்தை நடத்திய வீரம் சரிந்த நிலம் தான் அந்த குளச்சல். அந்த குளச்சல் பகுதியை சார்ந்த வீரமிக்க மீனவர்கள் தான் இப்பொழுது படுகொலையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், அன்பான தோழர்களே, ஒரு வரலாற்று ரீதியாக இதை நாம் அடைய வேண்டியது. ஆக கடந்த 300 ஆண்டுகளில் நாம் பார்க்கின்ற இத்தனை செய்திகளையும் தொகுத்துத்தான் இன்னைக்கு நம்ம நடக்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த இடத்திலிருந்து அன்பான தமிழர்களே, நம்முடைய உரிமையை, நம்மளுடைய பொருளாதார நலனை, நம்முடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக நாம் அடித்தள வேண்டும். ஏனென்றால் விவசாயிகள் அழிக்கப்படுகிறார்கள், வணிகர்கள் அழிக்கப்படுகிறார்கள், இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் அழிக்கப்படுகின்றன, நம் குழந்தைகளுடைய எதிர்காலம் என்பது நிர்மூலமாக்கப்படும். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு, அதே போல இங்கே பாஜகவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில தமிழர்கள் ஒரு சில செய்தி சொல்லி சொல்ல விரும்புகின்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய நலனுக்காக தான் பாஜக வரல. தென்னகத்தில் இருக்கக்கூடிய வணிக சமூகத்தை சார்ந்தவர்களுடைய வணிகத்தை அழிக்கின்ற வேலை பாஜக செய்து வருகிறது. மேற்கு தமிழகத்தினுடைய உற்பத்தி தொழிற்சாலைகளை அழிப்பதற்கு வேலைகளை பாஜக செய்து வருகிறது. யாரெல்லாம் இன்றைக்கு பாஜக வாழ்ந்துகிறார்களோ அவர்களுடைய வணிகத்தையும் பொருளாதார பின்புலத்தையும் மோடி அரசு ரசித்து வருகிறது. அதனால்தான் சிவகாசி பட்டாசு தொழிலுக்கு முடக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக சில்லறை வர்த்தகத்தில் யார் இருக்கிறார்கள் நமக்கு தெரியும். அது சில்லறை வர்த்தகத்தை முடக்குகின்ற வேலைக்கு எப்படி இந்தியில கொண்டு வந்திருக்காங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ரீட்டைல கொண்டு வந்திருக்கிறது சில்லறை வணிகத்தை முடக்குவதற்கிறார். ஆனால் நீங்கள் எல்லாம் கொண்டு போய் எந்த பாஜக காரணத்தை ஓட்டு போகிறீங்களோ அந்த கும்பல் தான் உங்கள் வணிகத்தை அழிக்கப் போகிறது என்பதை